Hi friends and cuties, welcome to Easy Craft and Art. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ்க்கு ஒரு சூப்பரான ஈஸியான கிஃப்ட் வீட்லேயே நம்ம கையால் எப்படி ரெடி பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிஃப்ட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு பெருசாக நிறைய பொருட்கள் தேவைப்படாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 8 ஐஸ் குச்சி மட்டும் போதும். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஐஸ் குச்சிகளை நம்ம இந்த மாதிரி நேருக்கு நேராக அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி ஒயிட் டேப் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் டேப் இல்லைனா க்ளூகன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபெஃபிஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இங்கே பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம சில குட்டீஸ்க்கெலாம் ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். யாசிகா, சுபஸ்ரீ, சுஜிதா, அபிநயா, கிருஷ்ணஸ்ரீ, இலக்கியா, ஹரிகிருஷ்ணன், பிரத்யக்ஷா, பவித்ரா, ராகவி, பூஜா, சிவாசினி, அபினா, எல்லா குட்டீஸ்க்கும் பெரிய பெரிய ஹாய்டாக தங்கங்களா. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள், டேப் ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ சைடு எட்ஜஸில் இருக்கிறதெல்லாம் நீட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த ஐஸ் ஸ்டிக்கு அதே மாதிரியே தெரியும். இந்த ஐஸ் ஸ்டிக்கு வந்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மடக்கிட்டோம் அப்படின்னா கிஃப்டாக கொடுக்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மடக்கி தான் நம்ம கிஃப்ட் பேக் பண்ண போகிறோம். சைடில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டேப் தெரிஞ்சிச்சின்னா அதை நல்லா உள்ளார வந்து அழுத்தி விட்டுருங்க. இப்போ ஐஸ் ஸ்டிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம இதில் வந்து அழகாக ட்ராயிங் பண்ண போகிறோம். இதுக்காக ஏதாவது ஒரு லைட் கலராக எடுத்து சூஸ் பண்ணி ஐஸ் ஸ்டிக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து லைட்டாக அதாவது ஸ்கை கலரில் அடிச்சிருக்கேன், பார்க்க அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக அடிச்சிடலாம். அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ரீன் கலர் எடுத்து ட்ரீ, கிறிஸ்மஸ் ட்ரீ வரைய போகிறோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரீ வரைஞ்சிருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது சைடில் ஜஸ்ட்டு ஒரு பார்டர் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெல்லிசாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து மெல்லிசாக இருக்கும். அதை ஜஸ்ட் அது மேலே கீறி விட்டோம் அப்படின்னா பெயிண்ட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி பாருங்கள் வெள்ளை கலர் கோடு மாதிரி தெரியுது இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு வந்து கீழே தண்டு வரைஞ்சாச்சு. தண்டு வரைஞ்ச பிறகு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் வரைய போகிறோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சிம்பிளாக நாலே நாலு ஐஸ்டிக்கு வச்சு எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை கூட நீங்கள் செஞ்சு கிஃப்ட் பண்ணலாம், அல்லது உங்கள் வீட்டில் அழகாக மாட்டிக்கலாம். Thank you.
ஈஸியாக அழகாக சிம்பிளான ட்ராயிங் தான் இது. எல்லா குட்டீஸாலையும் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். செஞ்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கிஃப்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் குடில் அமைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு அங்கங்கே மாட்டி விடுங்க, இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் அண்ட் கிராஃப்ட் ரெடி பண்ணிட்டோம். ஆக்சுவலி அந்த பரிசு மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அது மட்டும் என் கைப்பட்டு அழிஞ்சிருக்கு, அதனால் கொஞ்சம் வரையும் போது கேர்ஃபுல்லாக வரைங்க. அவ்வளோதான், நம்ம ஈஸியாக நம்ம கிஃப்ட் ரெடி பண்ணிட்டோம். இதை அழகாக அப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம் கிஃப்டாக. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோன் வச்சு பார்த்தேன். ஸ்டோன் வந்து வச்சா மடக்க முடியாது இல்லையா, அப்படிங்கிறதுனால கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்து அங்கங்கே ஜஸ்ட்டு ட்ராப் ட்ராப்பாக வச்சுட்டேன். அப்போ பார்க்கவே ரொம்ப கிளிட்டராக இருந்தது, பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஸோ ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் வந்து பெயிண்ட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் இல்லாத குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்கெட்சை விட பெயிண்ட் வந்து பார்க்க நம்மளுக்கு அழகான லுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் கிஃப்ட்டை. இது பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்க ஈஸி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது அழகாக நம்ம கிஃப்ட் பேக் பண்ணிடலாமா? ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சாட்டின் ரிப்பன் இருந்தால் அதை இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு நம்ம மேலே வந்து நாட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கிஃப்ட் வந்து தயார். சூப்பராக இருக்கு இல்லையா, ஈஸியான கிஃப்ட்டு தான், ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டோம். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக. இதில் இன்னொரு விஷயம் சொல்லலாம் நினச்சேன், உங்ககிட்ட ஓஹெச்பி பென் இருக்குது அப்படின்னா அதில் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. என்கிட்ட இந்த ஓஹெச்பி பென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லை, அதாவது கலர் அடிக்கலை, எழுதலை. ஸோ அதனால் நான் ட்ரா பண்ணல. நீங்கள் வந்து ஓஹெச்பி பென் இருந்தால் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க, அது இன்னுமே அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய், தேங்க்யூ.